தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ் கிரியேஷன் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது eSimனா என்ன, இந்த eSimோடைய பயன்பாடுகள் பற்றின முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரிக்ஸ் கிரியேஷன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூடவே பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது eSimனா என்ன, எம்பர்டட் சிம். இதை தான் eSim கார்டுன்னு சொல்கிறோம். eSim நார்மலான ஃபிசிக்கல் சிம் கார்ட்ஸ் இல்லை. இந்த eSim ஒரு சின்ன சிப் மாதிரி நம்ம மொபைலில் இன்பில்ட்டாக டிவைஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மொபைல் நம்ம வாங்கும் போதே மொபைலோட சர்க்கியூட் போர்டில் சிம் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதற்கு பெயர் தான் எம்பர்டட் சிம். இதை தான் ஷார்ட்டாக eSimனு சொல்கிறோம். கிட்டத்தட்ட இந்த eSim NFC சிப் மாதிரி சிமிலராகத்தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த eSim-ஐ நெக்ஸ்ட் லெவல் ஃபியூச்சர் சிம்னு சொல்லலாம். இந்த eSim கார்டு எதற்காக கொண்டு வராங்க, இந்த eSim கார்டு பயன்கள் என்ன, இதை பற்றி பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைலுக்கும் இப்போ மாடர்னாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு சிம் கார்டை இன்சர்ட் பண்ணி அதற்கப்புறம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதற்கப்புறம் மினி சிம்மை மைக்ரோ சிம் கார்டாகவும் நேனோ சிம் கார்டாகவும் யூஸ் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி ரிமூவபிள் பேட்டரியை நான் ரிமூவபிள் பேட்டரியை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைலில் அதிக இடத்தை மிச்சப்படுத்தி தரும். இதெல்லாம் எதற்காக இப்படி யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பல விதமான சென்சார்களை யூஸ் பண்ணுறதுக்காகவும் பேட்டரியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் இது போன்ற டெக்னாலஜியை மாடர்னாக யூஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் தான் இந்த eSim கார்டு பயன்களும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் சிம் கார்டில் மினி மைக்ரோ நேனோன்னு செப்பரேஷன் பண்ணலாம். என்னதான் நம்ம ஃபிசிக்கல் சிம் கார்டை செப்பரேட் பண்ணாலும் அதில் சென்ட்ரல் இருக்கிற பின் மாடியூல் எல்லாம் ஒன்று தான். இந்த ஃபிசிக்கல் சிம் கார்டில் டிஃபால்ட்டாக ஐஎம்எஸ்ஐ நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஐஎம்எஸ்ஐ நம்பரோட பயன்பாடு என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற சிம் கார்டு யார் யூஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, என்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஐஎம்எஸ்ஐ நம்பரில் இருக்கும். ஃபிசிக்கல் சிம் கார்டில் இந்த ஐஎம்எஸ்ஐ நம்பரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இந்த eSim-ல இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த eSim-ஐ ப்ரோக்ராமபிள் ப்ரொவைஷனல் சிம் கார்டுன்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராமபிள் சிம் கார்டுனாவே ப்ரோக்ராமை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம் என்பது இந்த இடத்துல இதற்கான அர்த்தம். ஸோ இதன் மூலம் ஒரு நெட்ஒர்க்கில் இருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் சிம் கார்டு மாதிரி ஒரு மொபைல் டிவைஸில் இருந்து இன்னொரு மொபைலுக்கு ஸ்வாப் பண்ணுற ஒர்க்கும், அதே மாதிரி நீங்கள் ஒரு பேசிக் மொபைலிருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு சேஞ்ச் ஆகும்போது ஃபிசிக்கல் சிம் கார்டை ஸ்வாப் பண்ணுற ஒர்க்கும் இந்த eSim கார்டு பூர்த்தி செய்யுதுன்னு சொல்லலாம். ஃபிசிக்கல் சிம் கார்டுலாம் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம் கார்டு தான் நம்ம ஃபிசிக்கல் சிம் கார்டுன்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு ஆப்ரேட்டரில் இருந்து இன்னொரு ஆப்ரேட்டருக்கு சேஞ்ச் ஆகுறீங்க, அதற்காக MNP போர்ட் செய்கிறதுக்கு பர்டிகுலர் சிம் ஸ்டோருக்கு போயிட்டு ஏறி அலைந்து திரியக்கூடிய வேலையை இந்த eSim கார்டு ரொம்பவே சுலபமாக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல உங்கள் கேள்வி என்னவா இருக்கும்னா, பிறகு எப்படி ஒரு ஆப்ரேட்டர்லேருந்து இன்னொரு ஆப்ரேட்டருக்கு சேஞ்ச் ஆகிறதுன்னு கேட்பீங்க. ஃப்யூச்சரில் இந்த eSim கார்டு டெக்னாலஜி முழுமையாக வந்த பிறகு நீங்கள் எந்த ஆப்ரேட்டருக்கு சேஞ்ச் ஆக நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ரேட்டருக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் மூலம் வித்தின் எ மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்யூச்சரில் இந்த eSim கார்ட்ஸ் முழுமையாக வந்த பிறகு eSim-க்காகவே ஒரு பர்டிகுலர் ஆப்ஸ் மூலமாக நம்மளால் ஒரு ஆப்ரேட்டரில் இருந்து இன்னொரு ஆப்ரேட்டருக்கு QR கோடு மூலம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த eSim-ஓட அட்வான்டேஜஸ் என்னென்னா ஃபிசிக்கல் சிம் கார்டு மாதிரி ஸ்வாப் பண்ணுற ஒர்க் இல்லாமல் போகும். அதே மாதிரி சிம் கார்டு தேய்மானம் உடையக்கூடிய பிரச்சனைகள், சிம் கார்டு தொலையக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த eSim மூலம் சால்வ் ஆகிடும். அதே போல் ஒரு ஆப்ரேட்டர்லேருந்து இன்னொரு ஆப்ரேட்டருக்கு MNP போர்ட் செஞ்சோம்னா 24 hours வெயிட் பண்ணணும், 2 days வெயிட் பண்ணணும், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த eSim கார்டு பூர்த்தி செய்யும். மேலும் இந்த eSim கார்டு மூலம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க நம்பரை ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் ஃபியூச்சரில் வரக்கூடிய eSim கேஜெட்ஸில் ஒரே நம்பரை பயன்படுத்திக்கலாம். ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடாஃபோன் நிறுவனம் தற்போதைக்கு eSim சப்போர்ட்டை இந்தியாவில் வழங்குறாங்க. ரீசெண்டாக லான்ச் ஆன iPhone XS இந்த eSim சப்போர்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது.
மேலும் இந்த eSimோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, யூஎஸ் மற்றும் யூகேல eSim பயன்படுத்துவதற்காக மாத அடிப்படையில் கட்டணம் செலுத்தி வராங்க. இந்தியாவில் இந்த eSim பயன்பாடு வந்த பிறகு இதற்காக தனி கட்டணம் செலுத்த வேண்டி இருந்தால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக கருதப்படுது. ஸோ eSim கார்டு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டெக்னாலஜி வீடியோக்களுக்கு ட்ரிக்ஸ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ரிக்ஸ் கிரியேஷன்.